இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், அப்புறம் யூகே, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏனா அமெரிக்கா. இந்த ஏழு நாடுகள் சேர்ந்து தான் குரூப்ஸ் ஆஃப் செவன் சொல்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1975 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாடுகள் மட்டும் தான் இருந்துச்சு. இதில் வந்து கனடா இல்லை, மிச்ச 6 நாடுகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடாவும் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரஷ்யான்னு சொல்லிட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் G8 சொல்லிட்டு இருந்துச்சு. ரஷ்யா எப்படி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1995 தான் அவங்க வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2016 வந்து அவங்க சில ப்ராப்ளம்ஸால் G7 போயிடுறாங்க, G8 போயிடுறாங்க. அப்போ பார்த்தா G7 இப்போதைக்கே இந்த G7 இருக்குது. ஸோ இப்போ வந்து G7 என்னங்கிறது தெரிஞ்சிட்ருக்கோம். சரி, இவங்க என்னென்னது இது ஏன் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உலக அதாவது வந்து வளர நாடுகளும் வளர வைக்கிறதுக்கும், அப்புறம் அங்கே இருக்கிற அங்கே மக்களுக்கு வந்து வெறும் பாதுகாப்பு தரத்துக்குமா ஆரம்பித்தாங்க. அதனால் பேண்டமிக் அதாவது பேண்டமிக் வராமல் பார்த்துக்கிறதுக்கு, அந்தமாரி இப்போ கொரோனா வைரஸ் வந்துருக்கலாம், இதுக்கு வந்து அவங்க செய்வாங்க உதவி செய்கிறேன், அந்தமாரி ஆரம்பித்தது தான் இந்த G7 சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ G7 என்ன பார்த்தோம். சரி, நேற்று G7 மீட்டிங் வந்து இங்கிலாந்தில் நடந்துச்சு சொன்னால, அது என்னன்றதை பார்ப்போம். G7 மீட்டிங் நேற்று வந்து இங்கிலாந்தில் நடந்துச்சு. அது என்னென்ன நாடுகள் பங்கேற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாடுகள் சொன்னால ஃபஸ்ட்டு அந்த நாடுகள்லாம் வந்து பங்கேற்றுச்சு. குறிப்பாக அதில் வந்து என்னத்தை பற்றி பேசப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பற்றி தான் பேசப்பட்டுருக்காங்க. அது கொரோனா வைரஸ் வந்து இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும், அது அந்த எண்ணத்தில் வந்து பேசப்பட்டுருக்காங்க. இப்போ இது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லோரும் இதுக்கு வந்து வேக்சின் போடுறாங்க, தடுப்பூசி போடுறாங்க, இதுதான் இப்போ முக்கியமானது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க $1 பில்லியன் வந்து டாலர் வந்து வேக்சின் வந்து எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பத்தாது, இது வந்து 11 பில்லியன் டாலருக்கு வந்து டோஸ் கொடுத்தா தான் அது வந்து மக்களுக்கு 70% மக்களுக்கு வந்து போய் சேரும், அப்போ தான் வந்து கொரோனாவை நம்ம வந்து கட்டு அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய காசு இல்லாமல் இருக்கும், அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் மக்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை பற்றியும் பேசியிருக்கு தான் அவங்களுக்கு தகவல் வந்துச்சு, அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்கள, இப்போ வந்து மல்டி மில்லியன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு வந்து சில டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, சில டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கிளியராக தான் தெரியல, இதுமாரி பேசியிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி உலகத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ் வந்திருக்கு. இன்னும் கிளியராக தெரிஞ்ச பிறகு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஏன்னா இதை பற்றா வந்து பேசியிருக்காங்க. இன்னும் 2 வருஷத்தில் வந்து கொரோனாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதான் இதான் வந்து அங்கே நடந்த மீட்டிங். அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.